ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிம் போகிற எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட் தேவைப்படையில் வந்து நம்ம கண்டிப்பாக பீஃப் பற்றி ஒரு டைம் ஆச்சு நம்ம எல்லோரும் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்போம். அப்படி என்ன தான் அந்த பீஃபில் இருக்குது? வெறும் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கா, இல்லை அதையும் தாண்டி வேறு எல்லாம் எப்படி இருக்குது, வேறு எதுவும் பெனிஃபிட் அதுலேருந்து கிடைக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃபில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு 100 கிராம் பீஃபில் வந்து ஒரு 26 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கிது. சேம் டைம் பார்த்தோன்னா ஃபேட் வந்து 12 கிராம் கிடைக்கிது. ஸோ அப்படி என்ன தான் ஃபேட்டில், அப்படி அந்த 12 கிராம் ஃபேட் வந்து நமக்கு ஓகேயா, என்ன இவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த ஃபேட் பார்த்தோன்னா வந்து 12 கிராம் ஃபேட் பார்த்தோன்னா வந்து ஒரு சேச்சுரேஷன் ஃபேட் தான். ஸோ வந்து சேச்சுரேஷன் ஃபேட் நமக்கு வந்து நம்மளோட டெஸ்டோஸ்டெரோன் லெவலை வந்து நியூட்ரல் பண்ணால் நமக்கு வந்து கண்டிப்பாக சேச்சுரேஷன் ஃபேட் தேவை. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேச்சுரேஷன் ஃபேட்டில் 1/3, அதாவது பார்த்தோம்னா வந்து 12 கிராம்னா அதை 4 4 4 3 டிவைட் பண்ணோம்னா அதில் ஒரு 4 கிராம் பார்த்தோம்னா வந்து ஸ்டீரிக் ஆசிட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டீரிக் ஆசிட் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க, நியூட்ரலாக வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஃபேட் வந்து ஒரு குட் ஃபேட் தான். இதெல்லாம் தாண்டி நமக்கு வேறு ஏதாவது இந்த ஜிம் போகிறவங்களுக்கு மசில் பில்டிங்க்கு வேறு எதுவும் ஹெல்ப் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு பவுன் பீஃப் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதில் வந்து நமக்கு வந்து 2 கிராம் ஆஃப் கிரியேட்டின் வந்து கிடைக்கிது. ஸோ வந்து கிரியேட்டினும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கிது. மேக்ஸிமம் நம்ம கிரியேட்டின்ஸ்லாம் சப்ளிமெண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பீஃப்லேயும் நமக்கு கொஞ்சம் கிரியேட்டின் கிடைச்சிருது. ப்ளஸ் வந்து இதில் வந்து இந்த பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட், அதாவது ப்ரோட்டீனில் சொல்லுவாங்களே பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட்னு சொல்லி, அந்த ப்ரோட்டீனில் வந்து நமக்கு வந்து 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு அதுலேருந்தே கிடச்சிருது. ஸோ வந்து நம்ம பாடி வந்து அதை ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி ஈஸியாக நம்ம மசில் பிரேக் டவுன்லாம் தடுக்க வந்து ஈஸியாக அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறனால ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா வந்து விட்டமின்ஸ்னு போனோம்னா வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூவான B1, B2, B3 ப்ளஸ் B5, B6 இதெல்லாம் வந்து நமக்கு விட்டமின்ஸில் கிடைக்கிது. ப்ளஸ் வந்து ஜிங்க்கு, மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அதில் கிடைச்சிருது. இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் நமக்கு மினரல்ஸும் கிடைச்சிருது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கிடைக்கிது. ப்ளஸ் வந்து இது எல்லாமே இல்லாமல் பார்த்தோம்னா வந்து இதில் வந்து பீஃபில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா வந்து கிராஸ் ஃபீட் பீஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிரெயின் ஃபீட் பீஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது புல்லு சாப்பிட்றது, இன்னொன்று வந்து கிரெயின்ஸாக சாப்பிட்றது. இது ஏன் இப்படி இதை ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தோம்னா வந்து கிராஸ் புல்லு சாப்பிட்றது வந்து ரொம்பவே லீனாக இருக்கும் கிரெயின் சாப்பிட்றத கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறான். அதில் கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்கும், கிராஸ் சாப்பிட்றதுல வந்து ப்ரோட்டீன் அதிகமாகவும் ஃபேட் கம்மியாகவும் லீனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் முடிஞ்சளவு கிராஸ் ஃபீட் பண்ணுற பீஃபே வந்து எடுத்து சாப்பிட பாருங்கள். அதுவும் வந்து பீஃப் வந்து எந்தளவு ரெட்டாக இருக்கோ அந்தளவு வந்து அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட், அந்தளவு அது லீனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் வந்து இன்னொன்று இந்த கிரெயின் ஃபீடில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து கிராஸ் ஃபீடில் இன்னொன்று பெனிஃபிட் என்ன கிடைக்குதுன்னா வந்து நமக்கு அதோட ஃபேட்டில் வந்து நமக்கு ஒமேகா 3 ஆசிட் வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் இதெல்லாமே பார்த்தோன்னா வந்து டேஸ்ட், பீஃபோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா வந்து அதோட ஏஜை பொறுத்து, இப்போ வந்து ஒரு யங் அடல்ட்டு பீஃப் சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவும், கொஞ்சம் ஏஜ் போக போக டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கம்மியாகவும் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல நினச்சது பீஃபை பற்றி ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கூடிய சீக்கிரமே நீங்கள் சில க்வெஸ்சன்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் வந்து நான் சேர்த்து ஒரு Q&A வீடியோன்னு சொல்லி நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.